குற்ற புலனாய்வு திணைக்கள இயக்குநர் அலோக் வர்மாவின் அதிகாரத்தை ஒரே நாளில் பறித்தது ஏன் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது குற்ற புலனாய்வு திணைக்கள இயக்குநர் அலோக் வர்மா சிறப்பு இயக்குநர் ராகேஷ் அஸ்தானா இடையே ஏற்பட்ட அதிகார மோதலை தொடர்ந்து இருவரும் பரஸ்பரம் ஊழல் முறைப்பாடுகளை மேற்கொண்டிருந்தனர் இதனையடுத்து இருவருக்கும் கட்டாய விடுமுறை வழங்கப்பட்டது தன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அலோக் வர்மா மனு தாக்கல் செய்திருந்தார் குறித்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது இரண்டு அதிகாரிகளுக்கும் இடையிலான மோதல் ஒரே நாள் இரவில் ஏற்படவில்லை என்றும் எனவே ஒரே நாள் இரவில் அலோக் வர்மாவின் அதிகாரத்தை தேர்வுக்குழுவிடம் ஆலோசனை நடத்தாமல் பறித்தது ஏன் என தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளித்த சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா விரும்பத்தகாத சூழ்நிலை ஏற்பட்டதாக மத்திய கண்காணிப்பு ஆணையம் கருதியதால் பாரபட்சமில்லாமல் நடவடிக்கை எடுத்தது என தெரிவித்துள்ளார்